எல்லாருக்கும் நமஸ்காரம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகம், தேவோ ந சுபமா தனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பரரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானாகிருதிர் நாயிகாம். தேவோ ந சுபமா தனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பரரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானாகிருதிர் நாயிகாம். தசதா 10 வகையான பூமிகாம் இந்த வேஷத்தை நிர்வர்த்தையன்னு எடுத்துக்கொள்ளுமவனாய் லப்த நிர்பரரசைஹி, லப்த பரிபூர்ணமான நிர்பரரசைஹி மகிழ்ச்சி பெற்ற பாவுகைஹி, பாவுகைஹி ரசிகர்களாலே, ரங்கே தாமனி திருவரங்கம் என்னும் இந்த க்ஷேத்திரத்தில் அத்யக்ஷிதா காணப்படுபவனான தேவஹா ரங்கநாத பெருமாள், நகா நமக்கு சுபம் மங்களத்தை ஆத்தனோத்து அளித்திட வேண்டும். நாயிகா அந்த திருவரங்கன் ஆச்சியாரானவள் பிருதக் விதேஷு வெவ்வேறான யத்பாவேஷு எவனுடைய அவதாரங்களில் அணுகுணன்னு ஏற்ற விதமான பாவான் அந்த அவதாரங்களை ஸ்வயம் பிப்ரதி தானும் எடுத்துக்கொண்டு நானா ஆக்கிருத்தைகி பல்வகை வடிவுடையாவளாய் எத்தர்மைகி எவனுடைய தர்மங்களோடு தர்மினி ஒத்த தர்மங்களை உடையவளாய் இக இவ்வுலகில் விகரத்தே விளையாடி கொண்டிருக்கிறாளோ. அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம், ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அவருக்கே உடைய பாணியில் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய முதல் தத்துவத்தை, ஏன்னா பிராட்டியோடு கூடின எம்பெருமான், தனி எம்பெருமானுக்கு வேலை இல்லை, தலைவியோடு இருக்கக்கூடிய தலைவனுக்குத்தான் இங்கே வேலை. இதுதான் நம்ம சம்பிரதாயம் இல்லையா? இல்லையா? திருவில்லா தேவ் ஒரு தேவா ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ? வெறும் பெருமாளுக்கு வேலை இல்லை, பிராட்டியோடு இருக்கக்கூடிய, ஏன்னா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னா தேசிகனே, ஏன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது இந்த நிகிரகம்ன்றதே. பக்தர்களை பரிபாலனை பண்ணுற விஷயத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் வேறு வாழ் மற்றவாளுக்கு கிடையாது. அதனால தான் சுவாமி தேசிகன் நம்மளுடைய சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்காகவே முதல் ஸ்லோகத்திலேயே பிராட்டியோடு கூடின எம்பெருமான் அப்படின்னு சாட்சாருங்க. அவதாரம் பண்ணுறார் 10 விதமான அவதாரங்கள் எம்பெருமான். அந்த 10 விதமான அவதாரங்களிலும் பிராட்டியும் சேர்ந்து அவனுக்கு அனுகுணமான அவதாரங்களை எடுத்துட்டு நம்மளை ரட்சிக்கிறான் இல்லையா? ஏன்னா அவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் போல, ரெண்டு மாடம் ஒன்று சேர்ந்து இழுத்தா தான் வண்டி ஒரு இடத்துக்கு போய் சேரும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போனால் வண்டி ஒரு இடத்துக்கு போகாது, நமக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒத்து போகணும். அதனால தான் ஸ்லோகத்திலே பாருங்க, நானா ஆக்கிருத்தைகி எத்தர்மைகி தர்மினின்னு சொன்னான். பல வகையான வடிவுகளை எடுத்துட்டா, அவதாரங்களை எடுத்தா இப்பிராட்டி, ஆனால் எத் தர்மைகி அவனுடைய தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தர்மினி அந்த தர்மங்களெல்லாம் எடுத்துட்டு இவ இருந்தா, அந்த தர்மங்களை கொண்டு இவ இருந்தா, அவனுக்கு ஏற்ற மாதிரி இவ ஒரு அவதாரங்களை எடுத்தா. இவ தனியாக அவதாரங்கள் எடுக்கலை இல்லையா? ராமாயணத்தில் வரதே ஜனகர் என்ன சொல்கிறார், கையை பிடிச்சி கொடுக்கும்போது சகதர்ம சரி பானங்கிரின் பானிங்கிரின்னீஸ்வ பானினான்னு தானே சொல்கிறேன், கையை பிடிச்சி கொடுக்குற காலத்தில் சகதர்ம சரி
உனக்கு ஏத்தவள் இவள் தான், அவளுக்கு ஏத்தவள் நீதான். அழ்வார் சாச்சார, ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலான் இருப்பேன் சாச்சார. இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷ்டம்தான் தத்துவம், நம்ம தத்துவம். அதை நிலைநாட்டுறதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்தார். அதுவும் எப்படி பாருங்க, தேவோன சுபமா தனோத்து திசத, தேவோன சுபமா தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிக்காம். இந்த உலகத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வேஷங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வேஷங்களையும் போட்டுண்டு அந்த நடிகன் வந்து நடிப்பான் மேடையில். அவன் வந்து நடித்தான்னா அவனுடைய நட்டியும் வந்து நடிப்பாள். நட்டினா ஹீரோயின், வெறும் ஹீரோவை எவ்வளோ நேரம் தான் நடிச்சுன்னு இருக்குது, யார் பாப்பா? அதனால் ஹீரோயினும் வந்து நடிப்பான் அந்த இடத்துல. இவா ரெண்டு பேர் ஒரு மேடை எடுத்துன்னு நடிக்கிறா, பெருமாளும் பிராட்டியும். எந்த மேடை? தேசிகன் சாதிக்கிறார், ரங்கே தாமணி. ரங்கம்னா சம்ஸ்கிருதத்தில் மேடைன்னு பேர், நம்ம சொல்கிறோமே தமிழில் அரங்கம்னு. ரங்கம்னா மேடை. அந்த ரங்கம், அந்த ரங்கத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த ரங்கம் எந்த ரங்கம்னா சாக்ஷாத் திருவரங்கம். அந்த திருவரங்கத்தில் எம்பெருமானும் இந்த பிராட்டியும் சேர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக நடிக்கிறா? நமக்கு சுகத்தை சுகத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே, நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே இவா நடிச்சுட்டு இருக்கா. இல்லையா, நடிக்கிறவன் எப்படி நடிக்கிறான்? மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிங்கம்னு, மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கின்னு அவன் 10 அவதாரங்கள் எடுத்தா அவனுக்கு அனுகுணமாக இவன் எடுக்கிறான். இல்லையா, எத்பாவேஷு பிருதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. இவள் தானாகவே எடுத்துக்கொண்டு நடிக்கிறாள். நடாதுரம்மாள் சாச்சாரில் ஆகாரத்திரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் சொன்னா இல்லையா, அசேஷ ஜெகத் ஈசித்ரீம். ஏன் சுத்தி சொல்லியிருக்கே, ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் சுத்தி சொல்லிச்சு இல்லையா. அவன் ஈஸ்வரன், இவ ஈஸ்வரி. அவன் அவன் எப்படியெல்லாம் வேஷம் போடுறானோ அதுக்கு அனுகுணமாக இவளும் வேஷம் போட்டுண்டு பக்தர்களை பரிபாலிக்கிறான். ஒரு ஸ்லோகம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், தசானஸ்ய கிருகே தசமாசான் உவாசன்னு சொல்லி. அவள் சீதை அந்த தேவர்களுடைய பெண்மணிகளை காப்பாற்றுறதுக்காக மகாலட்சுமி என்ன பண்ணாலாம், தானாகவே விருப்பப்பட்டு அவள் போய் ராவணனுடைய அசோகவனத்தில் 10 மாதம் அவள் வாழ்ந்தாளாம், அந்த தேவர்களுடைய பத்திரிகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா சுந்தரகாண்டத்தில் முதல் சோகம் அப்படி இருக்கோன்னா, தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சரித்தம். ஆனால் ராவணனால் கொண்டு செல்லப்பட்டவள்னு, ராவணனாலாம் பிராட்டியை கொண்டு போக முடியுமா? ராவணனாலலாம் கொண்டு போக முடியாது, ராவணனாலலாம் கொண்டு போக முடியாது இல்லையா. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், தானாகவே போய் அவள் வந்து அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி. அப்படி நமக்கு ஒரு கஷ்டம்னா, பெருமாள் எப்படி இறங்கி ஓடி வராரோ அதே மாதிரி பிராட்டியும் அவனோடு சேர்ந்து ஓடி வரா, நமக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்காகவே அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இல்லையா. தம்பதி ஜெகதாம்பதினார் ஒல்லியும் தேசிகன் முதல் ஸ்லோகத்திலே ரகசிய திரைசாரத்தில். அப்படிப்பட்ட விசிஷ்டமான உத்தமமான தம்பதியை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. தாசன்